ஹாய் எம்பிஎஸ், ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் ஏற்கனவே சப்ஸ்கிரைபர்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. புதுசாக யாராவது இந்த சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எதற்காகனா, நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேஷனாக, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாகவும், ஒரு வேலை வாய்ப்புக்காகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோடு உங்களுக்கு நான் வந்திருக்கேன். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா தகவலும் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இல்லை எந்த டவுட் இல்லைன்னா ஒரு லைக், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இது இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்களுக்கும் தான். இப்போ நான் என்ன தகவல் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதம மந்திரி ஸ்கீம் வந்து நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு டவுட்டாகவே போயிட்டுருக்குங்க. அதில் ரெண்டு ஸ்கீமை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அது என்ன மாதிரியான முறையில் செயல்படுத்த போகிறாங்கன்னு. என்ன ஸ்கீம்னு தெரியாமல் நிறைய பேர் அப்டேட் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க இதில் தான் அப்டேட் ஆகலை அப்படின்னா இமீடியட்டாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிடுங்க. அது ரொம்ப ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு நல்ல ஒரு ஸ்கீம். ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியோடைய PMSBY அண்ட் PMJJBY. இந்த ஸ்கீம் டீட்டெயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு திட்டமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரொம்ப அருமையான திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் தலா 4 லட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம். மத்திய அரசின் முதல் திட்டமானது சுரக்ஷா பீமா யோஜனா, அதாவது பிஎம் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனாவோட ஷார்ட் ஃபார்ம் தான் PMSBY முதல் திட்டம். இரண்டாவது திட்டம் பார்த்திங்கன்னா ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, PMJJBY. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவோட ஷார்ட் ஃபார்ம் தான் PMJJBY. இந்த ரெண்டு திட்டத்தின் சிறப்புகளை தனித்தனியாக நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திட்டத்தில் 12 ரூபா முதலீடு செஞ்சோம்னா இந்த திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா எப்படி நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய போகுது. அதை வந்து நீங்கள் கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்கீம் PMSBY, அதாவது பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம். இதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வயது தகுதி இந்த ஸ்கீமுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் திட்டத்தில் 18 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கணுங்க இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு. வருடம் நம்ம செலுத்த வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா 12 ரூபா செலுத்தினா போதும். இந்த திட்டத்து மூலமாக நம்ம செலுத்துகிறப்ப நமக்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து 2 லட்சம் ரூபா நமக்கு வந்து கிடைக்கும். இந்த திட்டத்தோட சிறப்பு என்னென்னா, ஏதேனும் விபத்துக்கள் மூலமாக இறக்க நேரிட்டால் அவங்களுக்கு 2 லட்சம் ரூபா வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, விபத்தில் உடல் உறுப்புகள் இருந்தால் 1 முதல் 2 லட்சம் ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பு உடல் உறுப்புகளில் ஒவ்வொன்றுக்கும் இழந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்கப்படுகிறது. அதே போல் உடல் உறுப்புகள் 2 இழந்தால் 2 லட்சம் ரூபா வழங்கப்படுகிறது. அடுத்து இப்போ பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பற்றின டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதற்கு வயது தகுதி, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்துக்கு 18 வயது முதல் 50 வரை இருக்கலாம். இந்த திட்டத்தில் இயற்கை மூலமாக எந்த ஒரு முறையில் இறந்தவர்களுக்கும் தலா 2 லட்சம் வரையும் கொடுக்கப்படுகிறது. வருடம் செலுத்த வேண்டிய தொகை, இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து வருடம் எவ்வளோ செலுத்தணும்னா பேங்க் மூலமாக 330 ரூபா செலுத்தினால் போதும். இந்த விருப்பம் உள்ளவர்கள் இந்த ரெண்டு திட்டத்திலையும் இணையலாம், அதாவது PMSBY PMJJBY இந்த ரெண்டுலேயுமே அவங்க வந்து இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த ஒரு நபர் 12 ரூபா திட்டத்திலையும் 330 ரூபா திட்டத்திலையும் சேரலாம். பணம் கட்டும் முறை எப்படின்னா, அவங்களுடைய சேமிப்பு கணக்கிலிருந்தே, அதாவது உங்கள் சேவிங் அக்கௌண்ட்லேருந்தே அவங்க நேரடியாக எடுத்துக்குவாங்க. பணம் எடுக்க அதற்கான விஷயங்களை நீங்கள் பேங்க் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடத்திற்கு June 1 May 31 தொகையினை எடுப்பார்கள் ஒரு வருட கணக்கு. சேமிப்பு கணக்கிலிருந்து எடுக்கும்போது தங்களுக்கு, அதாவது எந்த அக்கௌண்ட்லேருந்து இருக்காங்களோ அவங்களுக்கு மொபைல் மூலமாக ஒரு குறுஞ்செய்தி SMS வெளியில் வரும். முடிவடையும் காலம் முக்கியமான விஷயம். இந்த PMSBY சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் 70 வயது வரைக்கும் பணம் கட்டி வர வேண்டும். அதேமாரி PMJJBY திட்டத்தில் 55 வயது வரைக்கும் பணம் செலுத்தி வர வேண்டும். குறிப்பாக வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் போதுமான தொகை இல்லை என்றாலும் அந்த கணக்கானது க்ளோஸ் ஆகிவிடும். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, அதை எடுக்க முடியல டெபிட் ஆகலைன்னா அந்த PMSBY ஆகட்டும் இல்லை PMJJBY ஆகட்டும் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிரும். பணம் எப்படி பெறுவது, எந்த வங்கியில் அப்ளை செய்திருக்கீங்களோ அந்த வங்கி அலுவலரிடம் விவரத்தினை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். கட்டிய பணம் திரும்ப பெற முடியாது, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த திட்டத்தில் மிகவும் குறைவான தொகை மற்றும் நிறைய சலுகைகள் கொடுப்பதால் கட்டிய பணம் திரும்ப கிடைக்காது. இது வந்து இன்சூரன்ஸ் மாதிரி தான், 2-வீலர் இன்சூரன்ஸ் மாதிரி தான். இஃப் எஃபெக்ட் டு த வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் யூ கிளைம் தட் இன்சூரன்ஸ் அமௌண்ட், அது மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் மட்டும்தான் இது உங்கள் குடும்பத்துக்கு போய் சேரும். உங்களுக்கு விபத்தானால் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் இறந்துட்டால் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும்.
திட்டத்தில் சேருவதற்கு தேசிய மயமாக்கப்பட்ட அதாவது நேஷனலைஸ் வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்க வேண்டும். அந்த வங்கியில் நீங்கள் போயிட்டு அதுக்கான ஃபார்ம் இருக்கும், பிஎம்எஸ்பிஓ ஆகட்டும் இல்லை பிஎம்ஜேஜேபிஓ ஆகட்டும், அதற்கான அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஆட்டோ டெபிட் கொடுத்துட்டாங்கன்னா வருஷம் ஒரு தடவை 12 ரூபாயும் 330 ரூபாயும் கணக்கிலேருந்து எடுத்துக்குவாங்க. இல்லை என்கிட்ட நெட் பேங்கிங் இருக்குதுன்னு சொன்னால் நீங்களே டைரெக்டாக உள்ளே போய் இந்த ரெண்டு ஸ்கீமுமே அப்ளை பண்ணிக்கலாம், விருப்பப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு திட்டத்திலும் சேர்ந்து ஆகும் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 330 ரூபா ஒரு 12 ரூபா, டோட்டலாக 342 ரூபா நமக்கு வருஷத்துக்கு செலவாகும். ஒரு நபர் இந்த திட்டத்தில் 1-18 வயது ஆகும்போது சேர்கிறார் என்றால் 70 வயது வரைக்கும் இடைவிடாமல் 52 வருடம் அவர் வந்து கட்டி முடிக்கணும். அந்த நபர் 52 வருடத்திற்கும் மொத்தமாக கட்ட வேண்டிய தொகை 624 ரூபா மட்டும்தாங்க. அவருக்கு இடையில் ஏதேனும் விபத்துக்கள் ஏற்பட்டால் இந்த திட்டம் மூலம் கண்டிப்பாக 100% பயன்பெறலாம். இந்த மத்திய அரசின் இரண்டு திட்டத்திலும் சேர்ந்து கொள்வது மிகவும் நல்லதுங்கிறாங்க. முடியாதவர்கள் 12 ரூபா திட்டத்திலேயாவது சேர்ந்துக்கிறது சிறப்பு. இந்த 330 ரூபா திட்டத்தில் கணக்கீடு பார்த்திங்கன்னா 18 வயது முதல் 55 வயது வரைக்கும் நீங்கள் பணம் கட்டலாம். கட்டும் தொகை 12,000 வரும். வருஷம் 330 ரூபான்னு நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. எதிர்காலத்தில் அனைவருக்கும் பயன்படக்கூடிய மிக சிறந்த திட்டமாகும், அனைவரும் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. இந்த பிஎம் அதாவது பிஎம்எஸ்பிஒய் ஆகட்டும் இல்லை பிஎம்ஜேஜேபிஒய் ஆகட்டும், உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த பணம் எடுத்துகிட்டு இருந்தால் இது ஆக்டிவேட்லேயே இருக்குன்னா மிக சிறப்பு. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது புரியல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் நேஷனலைஸ்டு வங்கியில் கணக்கு இருந்துச்சுன்னா இமீடியேட்டாக போய் அவரை பார்த்து நாளைக்கே இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுங்கள். பிஎம்எஸ்பிஒய் 12 ரூபா திட்டமாக இல்லை பிஎம்ஜேஜேபிஒய் 330 ரூபா திட்டமானு முடிவு பண்ணிக்கிங்க. இல்லை ரெண்டு திட்டமே எங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இமீடியேட்டாக அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் உங்கள் குடும்பத்துக்கோ உங்களுக்கோ இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு ஓரளவு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு ஸ்கீமை பற்றின விளக்கங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன். அதுவும் மீறியும் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷன்லேயோ நீங்கள் படிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருக்கிற விஷயங்கள் நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். அது மட்டும் பத்தாது அப்படின்னா இந்த ஸ்கீமை பற்றின முழு விளக்கமும் ஒரு நோட்டீஸாகவோ இல்லை ஒரு பேம்ப்ளெட்டாகவோ கண்டிப்பாக பேங்க்கில் இருக்கும், அவங்ககிட்ட வாங்கி படித்து தெரிஞ்சுக்குங்க. எக்கான கொண்டு இந்த ஸ்கீமை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. பிஎம்எஸ்பிஒயில் வருஷத்துக்கு 12 ரூபா பிடிப்பாங்க, பிஎம்ஜேஜேபிஒயில் வருஷத்துக்கு 330 ரூபா பிடிப்பாங்க. நேஷனலைஸ்டு தேசிய வங்கியாக தான் இருக்கணும். 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் ஒரு ஸ்கீம், 18 வயசுலேருந்து 55 வயசுக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிள் இந்த விஷயம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய இப்போ இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில் இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் நான் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் ஒரு கூடுதல் தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.